பாபநாசம் அருகே வடக்கு மாங்குடியில் புதிய பள்ளிவாசல் திறப்பு விழா நடந்தது. இதில் முதல் நிகழ்ச்சியாக இரவு பெண்கள் சொற்பொழிவு நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட பெண்களும் குழந்தைகளும் கலந்து கொண்டனர். இதில் இன்றைய நிகழ்ச்சிகளில் 2000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். இதில் பேசிய கிராமவாசிகள் பள்ளிவாசல் கட்டுவதற்கு நிலத்தையும் ஒருவரும் இலவசமாக 75 ரூபாய் மதிப்புள்ள பள்ளிவாசலை இன்னொரு நபர் கட்டி கொடுத்ததாகவும் கூறினர். மேலும் இதில் இஸ்லாம் அல்லாத 300க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டனர். இதில் நாம் தமிழர் கட்சியினரும் கலந்து கொண்டு சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது. கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவும் வழங்கப்பட்டது. சில பெண்கள் திட்டத்தில் எங்கே தான் அதை படம் படிச்சு வந்தாங்க தெரியாது அப்படி சொல்லுவான். குழந்தைகள் வரை குழந்தைகளை தயவு செஞ்சு விட்டார். உங்களுடைய துவா எப்படி உங்களுடைய குழந்தைகளின் விஷயத்தில் ஒரு பெற்றோரின் துவா எப்படி அல்லாஹ் கபூல் செய்கிறானோ அதே போன்று நீங்கள் திட்டக்கூடிய வேலை துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருந்தால் தயவு செஞ்சு குடுக்காம இருக்காதீங்கம்மா. من أتى فيه بحسنة كتبت له أضعاف مضاعفة وفرد بالدرجات المتصاعدة واجتهدوا فيه بالأعمال الصالحة واجتنبوا فيه بالأفعال الفاحشة فإن الاستغفار فيه معظم ما في الكتاب اللهم صل على سيدنا محمد شفيع الوساطة مطهرا من الذنوب ودافي همومهم وكاشف الكروب صلاة دائمة بدوامك باقية பாபநாசம் தாலுக்காலேருந்து ஒரு 12 கிலோமீட்டருக்கு அந்தான வடக்கு மாங்குடிங்கிற ஒரு கிராமங்க. இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே ஒரு பள்ளிவாசல் இருந்த போதிலும் ஜமாத்தார்கள் சார்பாக 2வது புதிதாக ஒரு பள்ளிவாசல் திறக்கப்படுது. இந்த பள்ளிவாசல் திறக்கப்படுறதுடைய சாரம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பள்ளிவாசல் நிலத்தை வந்து ஒருவர் பள்ளிவாசல் கட்டுவதற்காக தானமும் செஞ்ச மாதிரியும் பள்ளிவாசலை ஒருத்தர் இலவசமாக கட்டி கொடுத்த மாதிரியும் இந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேற்று இரவு கிட்டத்தட்ட 500 பெண்களுக்காக தனியாக சொற்பொழிவு நடத்தப்பட்டுச்சு. அந்த சொற்பொழிவில் நேற்று நைட்டு இரவு வந்தவங்க அத்தனை பேருக்கும் சாப்பாடு இலவசமாக வழங்கியிருக்காங்க. வர்றவங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸு மற்ற வகைராக்களெல்லாம் இலகரமாக வழங்கிட்டுருக்காங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் வெளி மாவட்டத்திலிருந்து மார்க் அறிஞர்களும் பெரிய பெரிய சொற்பொழிவாளர்களும் காலையில் 11:30 மணிலேருந்து சொற்பொழிவு நிகழ்த்தினாங்க. அதனுடைய ஒரு பாகமாக பார்த்தீங்கன்னா 2000 பேர் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. 2000 பேர் கலந்துக்கிட்டதில் ஒரு 250 பேர் இஸ்லாம் அல்லாத மக்கள் இந்த பள்ளிவாசலுக்காக வேண்டி வந்தாங்க. இஸ்லாம் அல்லாத மக்களிடம் நாங்கள் கேட்டபோது மீடியா சமூக விப்டி சார்பாக இஸ்லாம் அல்லாத மக்களிடம், நீங்கள் எதுக்காக இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். அப்போ கேட்டப்போ சொன்னாங்க, சமத்துவம் நிலைநாட்டணும், மக்களெல்லாம் ஒற்றுமையை பேண வேண்டும், இந்த நிகழ்ச்சி மூலமாவது அனைத்து சமூக மக்களும் நன்றபடியாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதில் அந்த மாதிரியாக இருந்தது. இறுதியில் வந்த இந்த 2500 பேருக்கும் இலவசமாக மதியானம் உணவு வழங்கினாங்க. வந்த அத்தனை பேரையும் இந்த கிராமத்து மக்கள் சிறப்பாக கவனித்தாங்கன்னு தான் கூடுதல் தகவலாக இருக்குது. மீடியா 7 செய்திக்காக பாபநாசம் செய்தியாளர் ஹமீது சுல்தான்.